அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இனிய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. உயிரோடை தமிழில் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் ஹெரிஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் திறமையா இல்லை அடிமையா, நீங்களே உங்களுக்கான தீர்ப்பளிக்கும் நாள் நவம்பர் 14. மாஸ்டர் கூறுங்கள். இன்று ஸ்ரீலங்காவினுடைய 2024 ஆண்டுக்கான பொதுத்தேர்தலை மக்கள் எதிர்நோக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று காலை ஈரானுக்குள் இஸ்ரேல் வந்து 3 முறை தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். சர்வதேச மட்டத்தில் ஐக்கிய நாடு சபையோ அல்லது வேறு எந்த அமைப்புகளோ பலஸ்தீன மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற உயிர் இழப்புகள், உடல் சேதங்கள், உட்கட்டுமான அளிப்புகள் இவற்றை எந்த விதத்திலும் குறைத்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் லெபனான் என்றும் சிரியா என்றும் இப்பொழுது ஈரான் என்றும் போர் விரிவடைந்து கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். இந்தியனுடைய எதிரொலி இலங்கை தீவில் கூட காணப்படுகின்றது. அங்கு இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் ஈரானுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கமான உறவுகள் தங்களுக்கான தங்களுடைய குடிமக்களுக்கான ஆபத்தாக முடியுமா என்கிற அச்சத்தை வெளிப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு புறமிற்கு மறுபுறத்திலே இங்கு பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவும் இந்தியாவும் கட்டியணைத்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மக்களுக்கு முன்னால் இவர்கள் இருவருமே ஏதோ ஒருத்தருக்குள் எதிரி என்ற மாதிரியான ஒரு கருத்தியல் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாக உலக நாடுகளுடைய தன்மைகள் எல்லாம் தங்கள் தங்கள் நலன்களுக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஸ்ரீலங்காவுடைய ஆட்சியாளர்கள் எடுத்தால் பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை என்பது ஈழத்தமிழர் இறமை ஒடுக்கத்துக்கும் தேசிய நீக்கத்துக்குமான ஸ்ரீலங்காவுக்கான பலமான அரசியல் கட்டமைப்பாக இருக்கின்றது. அது அரசியல் கட்டமைப்பாக மட்டுமல்ல உறுதியான பாதுகாப்பு கட்டமைப்பாகவும் இருக்கின்றது. இந்தியா எல்லா வகையிலும் தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துகின்றது. கடந்த வாரத்தின் தொடக்கத்திலும் ஸ்ரீலங்காவுக்கு இந்திய கடற்படை கப்பல் வந்து அங்கே ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தேவையான பல தளபாடங்களை வழங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்திலே மறுபுறத்தில் வந்து பங்காண்மை நாடாக இருக்கின்ற அமெரிக்கா தனது தரப்பிலும் ஸ்ரீலங்காவினுடைய அரசியலில் தனக்கு சார்பான ஒரு நிலை தோன்றக்கூடிய முறையில் செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சிக்கல்களுக்குள் ஈழத்தமிழர்களுடைய இறமை, தாயக தேசிய தன்னாட்சி என்கின்ற அடிப்படை தளங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டு கொண்டு செல்கின்றன, மறைந்து போகின்றது, மறுக்கப்படுகின்றது என்று அனுரகுமார திசநாயக்க இலங்கையர் என்ற ஒரு கோட்பாட்டை 1833 பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய கோட்பாட்டை முன்னிறுத்தி அங்கு இரு தேச மக்கள் இரு நாடுகள் இருந்தன. அதுதான் இலங்கை தீவினுடைய வரலாற்று பரிணாமமாக இருந்தது என்கின்ற உண்மையை கூட மறந்து 1931 டொனால்ட் மூர் அரசியல் சீரமைப்பு வந்து பிரித்தானிய அறிமுகம் செய்தன் மூலம் உருவாக்கப்பட்ட பெரும்பான்மை சிறுபான்மை அரசியல் முறைமைகளையும் அந்த ஒற்றையாட்சி
பாராளுமன்றம் அந்த பின்னணியிலே 1948 பிரித்தானியாவால் உருவாக்கப்பட்டு அந்த ஒட்டியாட்சி பாராளுமன்றமும் இந்த இலங்கையர் என்ற இந்த சேர்க்கை தேசிய வகைப்படுத்தலும் தான் இன்றைக்கு இலங்கை தீவினுடைய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது இலங்கை தீவினுடைய ஈழத்தமிழர்களுக்கு மீதான இனவழிப்பு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மூலகாரணமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அதே கோட்பாட்டை அந்த இலங்கையர் என்ற கோட்பாட்டையும் ஒத்தியாட்சி என்ற கோட்பாட்டையும் ஒரு இடதுசாரி பின்னணியில் வருவதாக கூறிக்கொள்பவர்கள் கூட அதையே தான் முன்வைப்பார்கள் என்பதற்கு ரணிலினுடைய பின்னணியில் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு மஹிந்தா உடைய பின்னணியில் அங்கு இனமே இல்லை இனங்களே இல்லை அது வந்து இலங்கையரான் இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கன்ஸ் தான் இருக்கின்றார் என்ற மஹிந்தாட கோட்பாட்டுக்கும் கோத்தபாயாவுடைய எங்களை சிங்கள பெரும்பான்மை வாக்கு தான் ஆட்சியை கொண்டு வந்தது அவர்களுக்கு தான் நாங்கள் பணிபுரிவோம் அந்த பின்னணியில் வந்து நாங்கள் வந்து இங்கு அதிகார பரவாக்கள் என்று அதிகார பரவலாக்கள் என்பதே செய்யப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ கூட இல்லை என்ற அந்த பின்னணியையும் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சமகாலத்துக்கான சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இடதுசாரி பூச்சி பூசிய ஒரு ஆட்சியாக தன்னுடைய ஆட்சியை கட்டமைத்து கொண்டு போகிறார். இதனால்தான் இலங்கை மக்களுடைய உரிமை இள தமிழர்களுடைய உரிமை விளக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை தெரிகின்றது. இதை உணராத அவர்கள் பலர் வந்து மாற்றம் என்று சொன்னால் ஏதோ தங்களுக்கும் மாற்றம் வந்துடும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அன்றகுமார திசநாயக்காவுக்கு தாங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏற்பட்டிருக்கின்ற சிங்கள மக்களுக்கான மாற்றத்தை நாங்கள் குழப்பக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்கிறது வாய்க்கு வந்தபடியெல்லாம் உலக தெளி கொண்டிருக்கின்றார்கள். இக்கடையில் வந்து இலங்கையில் தான் முதலமைப்பாக்கின்றோம் தேசியத்துக்கு வந்து நவீன தேசியம் என்கின்ற ஒரு சொல்றதே அரசியல் தோற்றம் பெற்றிருக்கின்றது. தேசியம் என்பது ஒரு மனநிலை கூடி வாழ்வதற்கான மனநிலை அது அந்த நேரத்தில் எந்த மனித அடிப்படைத்தன்மை தாக்கத்துக்குள்ளாகிறதோ அதுக்கூடாக வெளிவரும். இப்பொழுது மொழி தாக்கத்துக்குள்ளாகின்ற பொழுது அது மொழிசார் தேசியமாக வரும், மதம் தாக்கத்துக்குள்ளாகின்ற பொழுது மதம் சார் தேசியமாக வரும், பொருளாதாரம் தாக்கத்துக்குள்ளாகின்ற பொழுது பொருளாதாரம் சார் தேசியமாக வரும். தேசியம் என்பது வந்து மக்கள் கூடி வாழ்வதற்கான அந்த மனநிலை. ஆகவே இந்த அனுபவ ரீதியாக வருவது தேசியம் என்ற அந்த அடிப்படையை மறந்து தேசியம் என்பது ஒரு நிரந்தரமான கோட்பாடு என்ற மாதிரியும் அதை வந்து நாங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கள் வருகின்றன. இலங்கையை பொறுத்த மட்டும் ஸ்ரீலங்கா தான் எங்களுக்கான தேசியத்தை நிர்ணயித்தது. என்னன்னு சொன்னால் நீங்கள் வடக்கு கிழக்கு உரியவர்கள் ஜப்பான் ஏற்ற என்ற திருக்கோணமலை ஏற்ற என்றுன்னு சொல்லி அனுப்பி எங்களுக்கான நிலம்சார் தேசியத்தை உருவாக்கினவர்களும் அவர்கள்தான். சிங்களம் மட்டும்தான் இந்த நாட்டுடைய சட்டம் என்று சொல்லி மொழிசார் தேசியத்தை உருவாக்கினவரும் அவர்கள்தான். பௌத்த மதத்துக்குத்தான் முக்கியத்துவம்னு சொல்லி மதம்சார் தேசியத்தை உருவாக்கினவரும் அவர்கள்தான். அப்படித்தான் வந்து தமிழர்கள் வந்து தேசியத்தை கடந்து மனிதத்தை நேசிக்கின்ற மனித பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பாதுகாப்பான அமைதியான ஆட்சியில் தங்களுக்கான வளர்ச்சிகளுடன் வாழ்வதைத்தான் விரும்புகின்றார்கள். அவர்களுடைய சொந்த மண்ணில் தான் அதை செய்ய விரும்புகின்றார்கள். அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். இவ்விதமான சூழலில் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதற்கான தேர்தல் மேடையாக இது அமையவில்லை. அதாவது வரலாற்று தன்மையை கொண்டுவருவதாகவும் இல்லை, மக்களுடைய சமகால பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதாகவும் இல்லை. நிலம் பறிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது, பண்பாடு சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவைகளை பற்றி யாருமே தேர்தல் மேடையில் பேசுவதாக தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் கொள்கை விளக்கம் கொடுக்கின்ற ஒரு ஒரு அரசியல் தத்துவ மேதைகளாக இருக்கின்ற பொழுது அவர் அளிக்கின்ற அந்த விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் சிரிக்கின்ற நிலையாக இருக்கின்றது. அந்த ஆபத்தான நிலையை எவ்வளவு தூரம் இவர்கள் புரிந்திருக்கிறார்கள்? ஆபத்தான நிலையை புரிந்து கொள்வதற்கு இவர்கள் வந்து மக்களை பற்றிய எண்ணத்துக்களை இருந்தால் தான். இவர்களுக்கு மக்களை பற்றிய தொடர்பு இல்லையே. இப்ப நீங்கள் ஒருவர் வந்து
உங்களோட நேரடியாக பேசுகின்ற பொழுது தான் அவரை பார்த்து உங்களுக்கு சுகம் இல்லையா, உங்களை முகம் ஒரு மாதிரி இருக்கிறது, இவரை குரல் அடைச்சிருக்கிறது, தொண்டை ஏதாவது சிக்கலா என்றெல்லாம் கேட்கிறார். ஏன் ஒருவரோடு உறவாடுகின்ற பொழுது இந்த இன்றிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது, எந்த அரசியல்வாதி இன்றைக்கு இருக்கிற மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை பற்றி எடுத்துக்கொள்கிறார். அது மக்கள் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, மதபீடங்கள் மதபீடங்கள் கூட இந்த மாதிரியாக வந்து ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய நிறுவனத்தை பலப்படுத்துகின்ற, தங்கள் தங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துகின்ற சிந்தனையில் இருக்கின்றனே தவிர, எங்களுக்கு நாங்கள் இன்றுமே மத ரீதியாக அரசியல் ஈடுபட்டது கிடையாது. இன்றைக்கு பார்த்தீர்கள் இந்த மத நிறுவனங்களை நீங்கள் வந்து அனுராக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற அறிக்கைகள் எல்லாம் வெளிவருவதை பார்க்கின்றோம். என்ன அடிப்படையில் அனுராக்கு வாக்களியுங்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள்? சிங்கள கட்சிகள் வந்து திட்டமிட்ட வகையில் 1921 இன்றைக்கு 103 ஆண்டுகள் சென்ற நிலையில் இவ்வாறாக இலங்கை முழுவதையும் ஒரு சிங்கள நாடாக, சிங்கள இனத்துக்குரிய நாடாக, பௌத்தத்துக்குரிய நாடாக மாற்றி கொண்டு அதை செய்துவிட்டு ஒவ்வொரு ஆட்சி தொடர்கின்ற பொழுதும் அதை உறுதிப்படுத்துகின்றார், அனுராகம் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். எந்த ஒரு கட்டத்தில் என்றாலும் அவர் கூறவில்லை இலங்கை தமிழர்கள் வந்து இந்த மண்ணினுடைய சமத்துவமான தேச மக்கள், இந்த மண்ணில் அவர்களுக்கும் அரசு இருந்தது என்று ஒரு வசனம் கூட ஒரு வார்த்தை கூட அவர் கூறவில்லை. அதற்கு மாறாக இலங்கையர் என்ற அடிப்படையில் நான் சமத்துவத்தை உருவாக்குவேன், இலங்கையர் என்ற அடிப்படையில் சொன்னால் எங்களுடைய இந்த பௌத்த சிங்கள பேரினவாத தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, இருந்தால் நாங்கள் உங்களுக்கான சலுகைகளை தருகிறோம். அதான் சமத்துவம், அவருடைய சமத்துவம். அதை இவர்கள் விரும்புகின்றனர். என்ற இதில் ஈடுபடுகளை பார்த்தால் ஆறாவது ஒரு தொழிலாளி அல்லது ஆறாவது ஒரு விவசாயி அல்லது ஆறாவது ஒரு மீனவர் இந்த அனுராவுக்கு ஆறுதல் அனுராவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றனர். இல்லை, குருவர் எல்லாருமே முதலாளித்துவ பின்னணியில் வந்தவர்கள் தான், சாதி அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவர்கள் தான், பிரேச வரி கொண்டவர்கள் தான், இவர்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். மக்களை பேசவிடுங்கள் என்பதற்காக தான் நாங்கள் இந்த உரிமையா இல்லை அடிமையா என்பதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். மக்களாகிய உங்களுடைய உரிமை அது, உங்களுடைய கையில் ஒரு நாள் தான் அந்த உரிமை வரும், அதுக்கப்புறம் இனி எப்போ தருவார்கள் தெரியாது. நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டில் தேர்தல்களுக்கான காலங்கள் கூட சொல்ல முடியாது. அங்கிருக்கின்ற தலைமைகள் எந்த முடிவு எடுக்கிறார்களோ அந்த காலத்தில் தான் அங்கே தேர்தல் நடப்பதால் அங்கே வளமை. ஆனால் இவ்வளவு காலத்தை கொண்டு கூட நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தையும் அங்கே நீங்கள் பெயர் குறித்து சொல்ல முடியாது. இதுக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த ஆசிரியர் நாங்கள் சுட்டி காட்டுறேன் என்றால், பசிபிக் சாமோஸில் நடந்த 56 பொதுநல ஆய நாடுகளுடைய தலைவர்கள் கலந்து கொண்ட மகாநாட்டில் மாண்புமை பிரித்தானிய அரசர் மூன்றாவது சார்ல்ஸ் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், பிரித்தானியா தன்னுடைய காலனித்துவ காலத்தில் நடந்த வரலாற்றை மனங்கொள்கின்றது, நாங்கள் அந்த கடந்த காலத்துக்கு சென்று மாற்ற முடியாவிட்டாலும் நாங்கள் வந்து அந்த வரலாற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த வரலாறு தருகின்ற படிப்பினைகள் அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தை கட்டி அனுப்புவோம் என்று கூறியிருக்கிறார். இதைத்தான் ஒரு வகையில் பார்க்க போனால் மக்களுக்கு அவர் சொன்ன செய்தியாக கூட இருக்கலாம். என்னன்னு சொன்னால், இலங்கையிலும் வந்து நீங்கள் வரலாற்றை பாருங்கள், உங்களுக்கு கண்முன்னுக்கு 89,000 பெண்கள் வந்து பெண் தலைமத்துவத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த 89,000 பெண்களும் பெண் தலைமத்துவத்தில் வாழ்வதற்கு மண்ணில என்ன நடந்தது, எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அது அதுக்கு என்ன காரணம், இல்லை எத்தனை ஆற்றல் உள்ள இளையவர்கள் மிக மிக அறிவில் சிறந்தவர்களாக விளங்கியவர்கள் விளையாட்டில் உச்சகட்டமான திறனாளிகளாக இருந்தவர்கள் எத்தனை பேர் வந்து இன்று வந்து மண்ணுக்காக அந்த மண்ணிலே மறைந்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்றை திரும்பி பார்த்தீர்கள், இந்த வரலாற்றுக்கான காரணம் என்ன, ஏதான் மன்னாராயர் இமனவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றனர். அதாவது 30 ஆண்டுகள் நீங்கள் ஜனநாயக போராட்டத்துக்கூடாக எதற்காக போராடினீர்களோ, 30 ஆண்டுகள் இதற்காக ஆயுத எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள போராடினீர்களோ அதை சிந்தித்து பாருங்கள். முன்னாள் நிற்கிற அன்றாக பார்க்காதீர்கள், முன்னால் நிற்கிற எந்த ஒரு கட்சிகளுடைய தலைவர்களையும் பார்க்காதீர்கள். இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோரும், எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது களத்தில் இறங்கி போராடினார்களா? தமிழ் பகுதியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் கூட கேட்கின்றோம், நீங்கள் யாராவது போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்களுடன் இணைந்து ஒரு களத்தில் இந்த இடத்தில் நாங்கள் நின்று மக்களுடன் போராடினோம், போராட கூட வேண்டாம், மக்களுடன் பணியாற்றினோம் என்றாவது கூறுங்கள் பார்ப்போம். யாராவது 30 வருட கால மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது,
ஆனால் அந்த மக்கள் போராட்டம் நடந்துகின்ற பொழுது இந்த சிங்கள கட்சிகள் வந்து அது மக்கள் வேறு போராளிகள் வேறு என்ற தத்துவத்தை உருவாக்கி கொண்டு நின்றதோ அந்த கட்சிகளோடு இருந்தீர்கள். எந்த கட்சிகள் வந்து இங்கு வந்து குண்டுகளையும் வீசி எறிகணைகளையும் வீசி நாசமாக்கி மக்களை வந்து இருந்த இடம் தெரியாமல் அழித்து கொண்டிருந்தார்களோ அவர்களோடு மௌனமாக இருந்தீர்கள். யாராவது வந்து இந்த இடத்தில் நாங்கள் இந்த இடத்தில் நின்று இந்த மக்களை நாங்கள் விழுந்த மக்களை தூக்கினோம் என்றால் கூறுங்கள் பார்ப்போம். அதை செய்ததற்கு சாதாரண மக்கள், அந்த மக்களுடைய தான் நாடு, அந்த மக்களுடைய தான் அரசு, அந்த மக்களுக்கானதான் எதிர்காலம், உங்களுக்கானது அல்ல. நீங்கள் ஒழித்திருந்து உங்களுடைய வாழ்வை நல்லதாக மாற்றிக்கொண்டு இப்பொழுது அந்த போராட்டத்தினுடைய வடிவங்களாக தூண்களாக வாயால் நீங்கள் வந்து பீச்சிக் கொண்டு நிற்கின்றீர்களே தவிர யாராவது வழியில் வந்து கூறுங்கள். நீங்கள் ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததை பற்றி பேச வேண்டாம். நாங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட பிரதிநிதிகளாக கூட பலர் இருந்திருக்கின்றீர்கள். நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருந்த முறையில் இந்த போராட்டம் நடந்து கொண்ட காலத்தில் நாங்கள் மக்களுக்கு இன்னதை என்னதை செய்தோம் சொல்லுங்கள். சொன்னால் மக்களுக்கு புரியும். ஆகவே மக்களுக்கு தெரியும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. மக்களுடைய அந்த உரிமையை அனுமதிங்கள் என்றுதான் இந்த இறைமையா இல்லை அடிமையான்றது மட்டுமல்ல, மாட்சியமைக்குரிய அரசரவர்கள் தெளிவாக வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எதிர்காலம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய பொழுது பிரித்தானுடைய பிரதமர் கே சாபர் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், இந்த ஈடு செய்யும் நீதி வழங்கப்பட வேண்டும். அது நிதியளவில் வழங்கப்பட முடியாவிட்டாலும் கூட அந்த ஈடு செய்யும் நீதி என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தங்களை தாங்களே கட்டியெழுப்புவதற்கான சக்தியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் அவர்களிடம் இந்த 1833 கோல்ட்புரூக் ஆணைக்குழுவை வந்து பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் தன்னுடைய வருமானத்துக்காக தன்னுடைய நிர்வாகத்துக்காக தன்னுடைய நீதித்துறையை வந்து ஒருமைப்படுத்துவதற்காக அமைத்தது என்பது அந்த ஆணைக்குழுவை சொன்னபடியும் அந்த ஆணைக்குழு ஒரு விடத்திலும் சொல்லவில்லை, நாங்கள் இலங்கை தீவினுடைய மக்களுக்கான சமத்துவமான சுதந்திரமான ஆட்சிக்காக நாங்கள் இந்த ஆணைக்குழு கூறவே இல்லை. அவர் கூறியதே இந்த 3 வசனம் தான், அதாவது எங்களுடைய வருமானத்துக்காக, எங்களுடைய நிர்வாகத்துக்காக, எங்களுடைய நீதித்துறையை ஒருமைப்படுத்துவதற்காக. அதற்காக நீங்கள் வந்து இரு தேசங்களை ஒன்றாக அணைத்ததும், இரு தேச மக்களை இலங்கையர் என்ற பெயரில் ஒன்றாக அணைத்ததும், இன்றும் அதே வடிவத்தை வைத்துக் கொண்டு அதே ஒற்றியாட்சிக்குள் அதே இலங்கையர் என்ற வடிவத்துக்குள் இந்த பிரச்சனைகளை வந்து அங்கிருக்கின்ற ஆதிக்க சக்திகளும் தமிழர்களுக்கு இருக்கின்ற மேலாண்மை சக்திகளும் இணைந்து செயற்படுவதும், இதற்கு இலங்கையிலே வந்து தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகள் அனுமதிக்கப்பட்டால் இந்தியா தமிழகத்திலே இருக்கிற மக்கள் தங்களுக்கான அந்த தன்னாட்சி உரிமையை பெற்று விடுவார்கள் என்கின்ற ஒரு போலியான காரணத்தை, ஒரு தன்னாட்சி உரிமையை ஒரு இனம் பெறுகின்ற பொழுது அந்த இனத்துக்கான இன அழிப்பு ஏற்படுகின்ற பொழுது, அந்த இனத்துக்கான இனத்துழைப்பு ஏற்படுகின்ற பொழுது, அந்த இனத்துக்கான பண்பாட்டு அழிப்பு ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த இனம் வந்து தன்னாட்சிக்கான கோரிக்கைக்குள் போகும். அதை விட்டுப்பட்டு ஒரு இடத்தில் தன்னாட்சி உரிமை இருக்கிறது என்று இன்னொரு இடத்தில் தன்னாட்சி உரிமை கேட்பதாக உலக வரலாறு இல்லை. இன்றைக்கு வந்து நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், அமெரிக்காவில், பிரித்தானியாவில் ஆங்கிலேயர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய அரசுகள் அந்தந்த நாட்டுக்குரிய தன்மையுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு அரசாவில் சொல்லவில்லை நாங்கள் இல்லாமல் ஆங்கிலம் என்ற வடிவத்திலே நாங்கள் வாழப்போறோம், ஆங்கில பண்பாடு என்ற வடிவத்திலே வாழப்போறோம் என்று இந்த ஒரு அரசும் இதுவரை சொன்னதில்லை. அதுமாதிரிதான் இந்தியாவினுடைய இந்த தமிழர்களுக்கான தன்னாட்சி உரிமையை ஏற்கப்பட்டால் அது தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய தன்னாட்சி உரிமையாக மாறக்கூடும் என்ற அந்த அச்சம் வந்து வெறுமனே வெளியே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்திலே தவிர உண்மையில் இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தையும் இலங்கை தீவினுடைய மனித வலுவையும் இந்தியா தன்னுடைய பிராந்திய மேலாண்மை என்ற முறை சுரண்டலுக்கான உத்தியாக தானே கையாண்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் பல தடவைகளில் இங்கு கூட நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். இந்த மீனவர் பிரச்சனை என்பது உண்மையாக மீனவருடைய பிரச்சனை அல்ல, அந்த மீனவர்களுக்கு அந்த படகுகளை வைத்திருக்கின்ற அந்த அந்த மண்டாக்காரர்கள் சொல்லி சாதாரண மொழியிலே சொல்வார்கள், அந்த படகுகளுக்கு சொந்தக்காரர் இருக்கின்ற எல்லாம் வந்து இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளினுடைய மிக முக்கிய நிதி வழங்குபவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் தான் செய்கின்றார்கள். ஆகவே இந்த 29 இலங்கையில் வந்து புதிய அரசு தலைவர் அனுர குமார திசநாயக்காக்கும் இந்திய மீன்வள அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தை என்ன, அங்கிருக்கின்றவர்கள் தங்களுடைய அந்த படகுகள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற வளத்தை
மனித வலுவை எப்படி சுரண்டலாம் என்கின்ற அடிப்படையில் நடக்கின்றதே தவிர அது மக்களுக்கிடையே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை அல்ல. மக்களுக்குள்ளே நீங்கள் பேச்சுவார்த்தை என தீர்ப்பாயிருந்தால் தமிழக மீனவர்களையும் இலத்து மீனவர்களையும் உள்ளத்திலேயே அவர்களை சந்திக்க வைத்து அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று யாராவது பேச வைக்கின்றீர்களா? பேச வைக்க மாட்டீர்கள். எல்லாம் நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கிற தன்மை உள்ளத்திலும் இல்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த ஆசிரியர்கள் உரிமை இறமையா இல்லையா அடிமையா என்பதை நீங்களே தீர்மானிக்கின்ற ஒரு நாளாக இந்த நவம்பர் 14ஆம் தேதி அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சங்கர் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் முன்னாள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை சந்தித்த பொழுது தெளிவாக கூறியிருக்கின்றார், மக்கள் தமிழ் மக்கள் நீங்கள் அரசியல் ரீதியாக எந்த முடிவை தேர்தல் வெளிப்படுத்தினாலும் எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும் அதற்கு எதிராக அமெரிக்கா செயற்பட மாட்டது. அது மிக ஆறுதலான ஒரு விடயம். ஆகவே அவர் சுட்டிக்காட்டுகிற விடயம் என்ன? நீங்கள் உங்களுடைய அரசியல் பற்றிய ஒரு தெளிவான முடிவை வெளிப்படுத்த வேண்டும். இது மக்களால் வெளிப்படுத்தப்பட்ட முடிவு என்று நாங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றனர். ஆகவே எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது, சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. ஆனபடியினால் தான் இந்த இறமையா இல்லை அடிமையா என்பது நவம்பர் 14ஆம் தேதி மிக முக்கியமாக தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்று 1977 ஆண்டும் இதே மாதிரித்தான் ஜிஆர் ஜெயவர்தன வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் பெறுகிறது என்று சொல்லி கடைசியாக அந்த அரசியல் மாற்றம் வந்து தமிழர்களுக்கு மேல் கண்ட இடத்தில் சுடவும் சுட்ட இடத்தில் எரிக்கவும் விசாரணையின்றி எரிக்கவும் ஆனால் அதிகாரத்தை படைகளுக்கு அள்ளி வழங்குகிற அதிகாரமாற்ற ஆட்சி மாற்றமாக முடிந்தது. ஸ்ரீமா பண்டர் நாயக்காவும் இடதுசாரி கட்சிகளும் வந்து சேர்ந்து 1970களில் கூட்டணி அமைத்த பொழுதும் கூட எல்லாமே மாறப்போகிறது, இந்த இலங்கைக்கான மாற்றம் இருக்குதுன்னு சொன்ன பொழுது அது கடைசியாக வந்து தமிழர்களுக்கு பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் சோழ்பரி அரசியலமைப்பின் 29வது பிரிவின் மூலம் கொடுத்த அந்த இனத்துவ மொழித்துவ பாதுகாப்பை கூட அழிக்கின்ற ஒரு தன்மை கொண்டதாக முடிந்து தமிழர்கள் அரசற்ற தேசிய இனமாக மாற்றப்பட்டார்கள். ஆகவே இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்பொழுதுமே சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் தங்களுடைய ஆதிக்க விரிவுக்கு அவர்களும் அதைத்தான் செய்திருந்தது. அவர்கள் மொழியால் ஒன்றும் பண்ணவில்லை. அவர்கள் வந்து எங்கள பக்கத்தில் இருக்கின்ற மனித வளங்களையும் எங்கள பக்கத்தில் இருக்கின்ற மூலவளங்களையும் சுரண்டுவதற்கான முயற்சித்தான் இந்த சிங்கள கட்சியிலும் கூட செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் எல்லாம் வந்து அந்த சுரண்டலை மையப்படுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாலே தவிர இதை இடதுசாரி தன்மை கொண்டது என்ற இந்த அனந்தகுமார் திசநாயக்காடு அரசாங்கமாவது புரிந்து கொள்ளுமா என்ற ஒரு இயக்கத்துக்குள் பார்த்தாலும் கூட அவர் எடுத்த வாக்கிலே சொல்லி போட்டார், என்ன நாங்கள் வந்து போலீஸ் அதிகாரத்தை தரமாட்டோம், நில அதிகாரத்தை கூட யோசிப்போம். அப்ப உங்களோட அதுதான் அந்த மண்ணை பாதுகாக்கிற பொறுப்பும், நாங்கள் பாதுகாத்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறோம், நாங்கள் பாதுகாக்கப்பட்டால் உங்களை பாதுகாப்பில்லை, எங்களுடையதான் நிலமும், அந்த நிலத்தில் நீங்கள் இருக்க விரும்பினால் விரும்புங்கள் இல்லாட்டால் போங்கள். இந்த கருத்தை தானே கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை கூறியவருக்கான அந்த ஆதரவு என்பதும் கூட இதே நிலையத்தான் அடிமை நிலையத்தான் வெளிப்படுத்த என்பதற்காகத்தான் இறமையா இல்லை அடிமையா என்று யோசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் மண்ணிலே என்று 2068 வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். இந்த 2068 வேட்பாளர்களுக்குள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும் எவர் உங்களுடைய மனச்சாட்சியின்படி இந்த எங்களுடைய இந்த அடிமை நிலையை மாற்றி இறைமை நிலைக்காக உழைப்பார் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ நீங்கள் வாக்களியுங்கள் அதற்கென்கின்ற அந்த சுதந்திரத்தை வலியுறுத்தித்தான் இந்த ஆசிரியர்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி மாஸ்டர். எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறுகின்ற பழமையாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? கட்சிகள் இருக்கும் பொழுது நல்ல கொள்கைகள் நல்ல திட்டங்கள் விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்வார்கள் கூறுவார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நான் அந்த கேள்வியை கேட்க வந்தேன், நீங்கள் அதற்கு பதில் சொல்லி ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டு எவ்வாறு மக்களுக்கு வழிகாட்டுவது சில விடயங்களை ஊடகங்களூடாக இவர்கள் ஒன்றுமே இல்லாண்டு நீங்கள் நாங்கள் நிற்பது காரணம் என்றால் ஒருவர் பைமோண்டுக்கு என்ன நடந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும், ஒருவர் சமஷ்டி என்றார் சமஷ்டிக்கு என்ன நடந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும், இன்னொருவர் வந்து சொல்றார் இல்லை நாங்கள் வந்து அனுராடைய காலப்பிடித்தால் அனுரா வந்து எங்களுக்கு ஆசி தருவார் என்று அனுரா அவர் அரசியலுக்கு வந்த பிற்பாடு என்ன மாதிரியாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் நடந்து கொண்டார், எப்படியாக வந்து மாகாண சபையை வழக்கு போட்டு பிரித்தார், எப்படியாக வந்து நிர்வாக சபையை சந்திரிகா பண்டாரநாயக்கோட காலத்திலே வந்து எங்களுடைய தேசத்தின் ரஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் புறமுயற்சித்த பொழுது அதற்கு எதிராக பாத யாத்திரை செய்தார், இவெல்லாம் வந்து அவர் யார் என்றையும் தெரிவிக்கிறது. அவர் இந்த நிலையில் வந்து ஒன்றுமே இல்லை என்று தானே வருகிறது தெலாஞ்சாணி.
மக்கள் நிச்சயமாக தீர்ப்பளிக்கும். அரசியல் வந்து பிரித்தானியால வந்து வட அயர்லாந்துக்கு சொல்லப்பட்ட பெரும்பான்மை சிறுபான்மை முறைமை என்று வந்த பொழுது அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய சட்டத்தனியாக இருந்த ஜிஜிபனம்பளம் கூட அதற்கு தவறுவிட்டு எங்களை பெரும்பான்மை சிறுபான்மை மாற்றியதான் இந்த சிக்கல்கள் வருகின்றோம். ஆகவே மற்ற நாடுகளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்க வராது. எங்களை தெளிவாக சொல்லப்பட்டது பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியுடன் கூடிய ஆட்சி என்பது எங்களுடைய தனியான அரசு தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சமமான இன்னொரு தீர்வை கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களை ஆராய தயார் என்று வெளிப்படையாக சொல்லுங்க. உங்களுக்கு தீர்வு சொல்லப்பட்டு விட்டதே, தீர்வு சொல்லப்பட்டுவிட்டிருக்கிறதாக இதற்காக வேண்டி உயர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் இனம் தனித்துவமான இனம் என்பதை நீங்கள் எத்தனையோ தடவைகள் இவ்வாறு இருந்த பொழுது செயல்பட்ட விடயங்கள் எல்லாம் கூறினீர்கள். பிரித்தானிய காலனித்துவ காலத்துக்கு பின்னரும் கூட அந்த காலகட்டங்களில் கூட தமிழர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டு வருவோம். ஆனால் எங்களிடம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த கட்டுப்பாடு சில சில விடயங்களில் தமிழர்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் அவற்றை கூட முற்றுமுழுதாக அகற்றி விட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். சரி, நன்றி மாஸ்டர். அரசு மாஸ்டர் கூறிய விடயங்கள் இப்போ 30 ஆண்டுகள் சனநாயக போராட்டம், 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டங்கள் என்று இலங்கையர்கள் என்று அனுரகுமார தாசநாயக்கா சொல்லிக்கொண்டு சலுகைகளை கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஈழத்தமிழர்களுடைய இறைமை ஒடுக்கப்படும், மழுங்கடிக்கப்படும் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒடுக்கப்படுமாக இருந்தால் இந்த நிலைமை தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்கள் எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப மாசர் கூறியது போலதான் இந்த ஆசிரியர் லேங்கத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார். ஏக்கிய ராஜ்ய என்றதிலிருந்து அவர் இழங்கவில்லை. அதனைத்தான் மறுவளமாக நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற ஒரு கோஷத்தை கொண்டு வருகிறார். அது மிக கடும், நாங்கள் இலங்கையர்கள் இல்லை என்பதுதான் இந்த போராட்டத்தின் அடிப்படை, தமிழீழ போராட்டத்தின் அடிப்படை. நாங்கள் ஒரு அதுதான் ஒரு பெரிய சுருக்கம். நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்று சொன்னால் தென் பிரித்தானியாவை குறை கூறுவான், அவர்கள் எங்களை இணைத்து விட்டார்கள், பிரித்து விட்டார்கள் என்று. என்ன, நீங்கள் எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறீர்கள்? பிரகடனத்துக்கு பிரித்தானியா பிரித்து விட்டது என்று பிரித்தானியா பாராளுமன்றத்துக்கு நீங்க போகவே இல்லை, அவங்களை குறை சொல்லவும் இல்ல. அதுதான் அந்த மிக முக்கிய பிரச்சனை. இப்ப உங்கள் வரலாற்றையே நீங்கள் இலங்கையர் என்று அவர் சொல்வது என்னென்றால் உங்கள் வரலாற்றை அவர் அளிக்கிறார், அதற்கு நீங்கள் துணை போவதாகத்தான் முடியும் உங்கள் வரலாற்றை அழிப்பதற்கு. ஸோ ஒரு தற்கொலை தான் அது. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் நிற்பவர்கள் தொடர்பாக அண்மையில் வந்த கட்டுரை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் எழுதியிருந்தார். அதாவது 50 பேருக்கு நிவாரணம் கொடுத்தவர்கள், 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தவர், பக்கத்து வீட்டுக்காரனோடைய கதைக்காதவர், எல்லாரும் தான் போட்டியில் இருக்கிறார்கள். தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்காக, தங்களை பல ஊடகங்கள் பேட்டி எடுக்கும் என்பதற்காக, தங்களின் புகைப்படங்கள் பல சமூக வலைத்தளங்கள் வரும் என்பதற்காகவும் நிற்கிறார்கள் என்றும் அவர் எழுதியிருக்கிறார். சிலருக்கு யாழ் மாவட்டம் என்பது மிகப்பெரிய, இங்க பரத்துறையிலிருந்து அங்க நெடுந்தீவு தீவு பகுதிகள் காரநகர் மற்றது கிளிநொச்சி வரையும் போகும், அதில் பல ஊரின்ற பேர் தெரியாதவர்கள் கூட நிற்கிறார்கள். 2000 ரூபாய்தான் ஒரு ஆளுக்கு கட்ட வேண்டும், 9 பேர் நிற்கிறேன்னா 11,000 ரூபாய் தான், 20,000 ரூபாய் அவர்களுக்கு பெரிய காசு இல்லை. அப்ப அதை கட்டி விட்டு அதை ஒரு கேலி கூத்தாகிறார். அரசியலை, அதாவது அரசியல்வாதிகள் அரசியலை சாக்கடையாக்கு, ஆனால் இந்த வேட்பாளர்கள் இப்ப நிற்பவர்கள் அதனை ஒரு கேலி கூத்தாக்கி உலகம் முழுக்க யூலிசங் வந்தே அதைத்தான் கேட்டார். நீங்கள் எல்லோரும் ஒரு கொள்கைக்காக, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் அவர் கேட்ட கேள்வி ஒன்று, அவர் கேட்டது என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒரே கொள்கைக்காகத்தானே தமிழர்கள் கட்சிகள் இருக்கின்றன, ஆனால் ஏன் பிரிந்து நிற்கிறீர்கள்? அதுதான் அவர்கிட்ட கேள்வி. அதாவது கரடியை காரை தூப்பின கதை என்ற மாதிரி தான். இப்ப அவங்களுக்கே நீங்கள் இப்படி நிற்கும் போது அவங்களுக்கே பார்க்க ஒரு பக்கமா இருந்தாங்க. சரி, இப்ப அமெரிக்காவை பாருங்கள், 2 கட்சிகள் போட்டியிடுகின்றன பெரும்பாலும், ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி, முடிஞ்சது. இப்ப அதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் மற்றவன் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் தங்கள் துறையை விட்டுட்டு இதுக்குள்ளோடி இருந்து தலையை தொடர்ந்து நுழைக்கணும் என்று யாரும் விரும்பியது கிடையாது. தமிழர்கள் தான் ஒரு குணம் ஒன்று இருக்கின்றது, தங்கள் எல்லாத்துக்களையும் தலையை நுழைக்கணும். இங்கே நீங்க அவன் என்ஜினியராக வேலை செய்வான், டாக்டராக வேலை செய்வான், அவன் அதே நேரம் பிசிக்ஸிலும் வேலை செய்வான், கெமிஸ்ட்ரியிலும், எல்லாம் அவனுக்கு தெரியும் நிலைதான். இன்றைக்கு இந்த இந்த இதுல வந்து நிக்குது எங்க எங்க என்று சொன்னால் இவ்வளவு பேர் கொண்ட இதுல வந்து நிக்குது, அந்த வேட்பாளர்கள் வந்து நிக்குது. ஆனால்
அவர் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று என்னென்றால், அதற்கு கவிந்தரகுமாருக்கு கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அதாவது 13வது திருத்தம் ஒற்றை ஆட்சியை எதிர்த்ததால், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததால் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வந்து நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் ஏனைய கட்சிகள் வந்து ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று ஜூலி சங்கடம் கூறியது. ஆனால் கட்டுரையாளர் கடைசியால் முடிக்கிறார் என்ன என்று சொன்னால், உண்மை அதுவல்ல. அதாவது ஈகோ ஒன்று, இணைந்து பணியாற்றுவதற்கான ஈகோ ஒன்று. இரண்டாவது, அந்த கட்சிகளில் ஆசனம் கிடைக்காதது இரண்டாவது. இது ரெண்டும் 1977 நடந்ததும் இதுதான், 2010 நடந்ததும் இதுதான். இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தெரிந்தாலும் அவர் அதை ஜூலி சங்கடம் கூற மறந்து விட்டார். அதுதான் அந்த கட்டுரை முடிகிறது. உண்மையும் அதுதான். என்னென்று சொன்னால், 13 ஒற்றையாட்சியோ, இப்ப மாஸ்டர் கூறினார் இரு ஒரு நாடு இரு தேசங்கள் என்று சொல்லி இல்ல, கொப்பி பண்ணுறது, கொப்பி அண்ட் பேஸ்ட், அது ஈஸியான வேலை. நீங்கள் நாங்கள் குப்பி பண்ண தேவையில்லை, நாங்கள் 30 நம்ம ஒரு நாட்டை கட்டி ஆண்டு விட்டோம், உங்கள் வரலாற்றை படியுங்களேன். ஸ்கூல்ல 10 நினைக்கிறேன், 5 படிக்கிற காலங்கள்ல சமூக கல்வி என்றது பாடம் இருக்கின்றது, வரலாறுன்ற பாடங்கள் இருக்கிற, நாங்கள்லாம் படிக்கிறாங்கள், அதுகள் எல்லாத்தையும் படிக்கிறாங்கள். இப்போ அதெல்லாம் திருப்பி குழந்தைங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய அவசியம் வேண்டி இல்லை. நீங்கள் வரலாற்றை பாருங்கள், இரண்டு தேசங்கள் என்று இரண்டு நாடுகள் இருந்தது. இது உங்களோட சங்கரிய மன்னர் ரெண்டு சிலையையும் கட்டி வச்சிருக்கிறீங்க, அதுல சிலையை சங்கரி மன்னன் சிலையையும் கட்டி வச்சுட்டு அங்கால துட்டகாயமீனோட எல்லாரும் சண்டை பிடிச்சானு வரலாற்றையும் படிச்சு போட்டு போய் நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்று நின்றால் பாடுறவன் குழம்பிடுவான். அந்த எம்பசிக்காரனுக்கு தெரியாது, இப்ப நான் என்னத்தை அவனுக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும். என்னட்டா அவங்க வரலாறு இன்னொண்ட படிக்கிறாங்க, ஆனா கதைக்கிறத இன்னொண்ட கதைக்கிறாங்க என்று சொன்னால், இதுதான் அந்த சிக்கல். இப்ப இந்த சிக்கல்ல இருந்து, இப்ப இந்த சிக்கலை தான் இந்த ஆசிரியர் தலைவர் தெளிவாக வழங்கப்படுத்தி இருக்கிறது. இந்த சிக்கல்ல இருந்து முதல் நீங்கள் விடுபட்டு வாங்கும், முதலாவது நீங்கள் உங்களை யாருன்னு அடையாளம் கண்டுட்டு வாங்கும், அதுக்கு பிறகு பிரச்சனையை பேசுவாங்க. தமிழர்கள் என்றால் அறிவு, அறிவு என்றால் தமிழர் என்று சொன்ன காலம் எல்லாம் போய் இப்பொழுது தலைகளாக வந்து நிற்கிறதை தான் பாருங்கள். ஒரு ஒரு கொள்கை என்று சொல்லும் பொழுது கூட அந்த கொள்கையினுடைய விளக்கம் ஒருவரிடமும் இல்லை, இதுவரையும் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. வெறுமெனவே குறிப்பிட்ட விடயத்தை சொற்பதத்தை மட்டும் பயன்படுத்தி விட்டு செல்வார்கள். 30 சனநாயக போராட்டம் என்று மாஸ்டர் கூறினார், 30 ஆயுத போராட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், 1 step forward 2 steps back என்று சொல்வார்கள். ஒரு அடி முன்னுக்கு வைத்து தமிழர்கள் இப்பொழுது 2 பின்னே வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், உண்மையா மக்கள் தெளிவாகத்தான் இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், விடுதலை போராட்ட காலத்தின் போது கூடவும் இப்போது ஒரு ஒருங்கிணைவண்டு வரும்போது, அல்லது தமிழ் தேசியம், தமிழ் ஒரு தூய்மையானவர்கள் அல்லது தூய மனதுடன் தமிழ் தேசியம் தொடர்பாக நகர்வுகளை மேற்கொண்ட போதும் மக்கள் ஆதரவுகளைத்தான் வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் இந்த போராட்டம் முடிவடையும் போது நீங்கள் கூறியது போல மிகப்பாரிய ஒரு முன்னகர்வை கொண்டு உலக அகில உலகத்தில் நாங்கள் ஒரு தனித்துவமானவர்கள், இன்னொரு நாட்டுக்கு இணையானவர்கள் என்ற ஒரு பேச்சு, அதாவது நோர்வேயுடனான பேச்சுக்களின் போது கூட அவ்வாறுதான். அமெரிக்காவில் இடம்பெற்ற, வாஷிங்டனில் இடம்பெற்ற கொடையாளர்கள் மாநாட்டில் கூட 2 பங்கெடுப்பதை நிறுத்துவதற்காகத்தான் அதில் விடுதலை புலிகளை பெரிய அழுத்தங்களின் ஊடாக வெளிக்கு நிறுத்தி இருந்தார்கள். அதுதான் பேச்சுவார்த்தை இந்த முடிவுக்கு முதலாவது காரணமாக அமைந்தது. அவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் நின்ற நாங்கள், நீங்கள் கூறியது போல இப்ப எத்தனை அடி பின்னுக்கு போயிருக்கிறோம்? ஏன் சரி, அந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர்வதை விடுத்து விட்டு அதனை மீளாய்வு செய்து, அது வரலாறு, அந்த வரலாற்றை வைத்துக் கொண்டு முன் நகர்வதை விடுத்து விட்டு அதில் பிழை, அவர் பிழை, இவர் பிழை என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் சேரடித்து ஒவ்வொருத்தரை இழுத்து விழுத்தி இன்று இந்த நிலையில் எல்லோரும் ஆளை ஆழ்ந்து பார்த்து நிக்க வேண்டிய நிலையில இருக்கிறேன். ஒரு தட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு தட்டும் ஒன்றும் என்னென்றால் ஒரு திட்டமும் இல்லை, செயற்பாடும் இல்லை, செயற்படுறதுக்கு ஆதரவும் இல்லை. இந்த நிலைக்கு ஆளையால் எழுத்து குழந்தை வச்சுக்கிறாங்க. இனி இதுல இருந்து எப்படி நகருவதென்று கூட யாருக்கும் தெரியவில்லை. எனவேதான் ஜூலி சங் வந்து கேட்ட கேள்விக்கும் கூட பதில் இல்லை என்றால், பதில யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் செயற்படையில தானே. பதில் இவ்வாறான கேள்வி, நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவம் இருக்கும் என்று சொன்னா நாங்கள் சில காரியங்களை செய்ய மாட்டோம்.
ஜூரி சங்கம் அவர்கள் கூறிய விடயத்தை நான் நினைக்கிறேன், உயிரோடை தமிழில் நாங்கள் உரையாடிய இந்த விடயங்களை யாரோ மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரோ என்று சிந்திக்க தோன்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மாஸ்டர் நீங்கள் இந்த விடயங்களை, ராமதன் போன்றவர்கள் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தோம். இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் நிறைய புரிந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் சிலர் விமர்சித்தார்கள், இவர்கள் என்ன இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது புரிகிறார்கள் என்றால் நாங்கள் யாருக்கு எதிராக செயல்படவில்லை, உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான். மாஸ்டர் உங்களிடம் வருகிறேன், இப்ப இந்த அறகலை போராட்டம் நடைபெற்றது, அது புறசக்தி அதில் ஈடுபட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். புறசக்திகள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்த பொழுது அனுரகுமார தேசநாயக்காவுடைய ஜேவிபி பின்னணியை கொண்ட இந்த கட்சி வரும் என்று எதிர்பார்த்தார்களோ எதிர்பார்க்கவில்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தினூடாக தமிழ் மக்களுடைய இறமையை, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை, தமிழ் மக்களுடைய இன விடுதலையை முற்றுமுழுதாக ஒடுக்கி விட வேண்டும், முடித்து விட வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது பிரித்தானியுடைய மன்னர் அவர்கள் கூறிய கருத்து, அதாவது வரலாற்றை பார்த்து அதிலிருந்து பாடங்களை படித்து அந்த படிப்பினையின் அடிப்படையில் எதிர்காலத்தை கட்டியமைக்குங்கள் கட்டியமைங்கள் சொன்னார். அவர் ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய பகுதியை ஆண்ட அனுபவத்தின் பின்னணியிலே கூறிய வார்த்தைகள், அதுதான் உண்மை. எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்து அந்த அடிப்படையில் நாங்கள் செயற்படாமல் இருக்கிறதுடைய சிக்கல் தான் அந்த நிலைமை. இப்போ தேசிய தலைவர் எடுத்துக்களாக இருந்தால் அவர் 58 ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இன அழிப்பின் காரணமாக மக்கள் பட்ட துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தியலுக்குள் வந்து 83 ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இன அழிப்பின் பொழுது நீங்கள் அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்ற வலிமையை வெளிப்படுத்தினார். இப்போ 58 ஆம் ஆண்டிலிருந்து 83 ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு ஒரு தனி மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே கண்ட அந்த மக்கள் சமுதாயத்தை ஒரு ஒரு பலம்பொருந்திய கட்டமைப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற கனவுதான் விடுதலை புலிகளுடைய துப்பாக்கி ரவையாக மாறியது என்று கூறுவார்கள். அதாவது மக்களுடைய அதிகாரம்தான் அந்த விடுதலை புலிகளின் துப்பாக்கி ரவையாக மாறியதே தவிர அங்கு வெறும் எக்கு குண்டுகள் அங்கு பாயவில்லை. மக்களுடைய அதிகாரம், எங்களை நீங்கள் எங்களுடைய மண்ணிலிருந்து அடித்து விரட்டுவீர்களா இருந்தால், எங்களை இனழிப்பு செய்வீர்களா இருந்தால் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்கின்ற அந்த மக்களுடைய அதிகாரம்தான் அந்த பாதுகாப்பு கட்டமைப்பாக மாறியது. அது அவருடைய வரலாற்று கூடாக அவர் பயணித்ததனுடைய தன்மை. ஆனால் இன்று நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்குறீங்களே இல்லையே, அதனை பிரச்சனை. ஏதோ இருந்தாப்புல வந்து அமெரிக்காலேருந்து வந்துடுறாங்கிற மாதிரி அமெரிக்க ஸ்டைலில் ஒருவேளை கதைக்கிறீங்க, இருந்தாப்புல சீனாலேருந்து வந்துடுறாங்கிற மாதிரி சீன ஸ்டைலில் கதைக்கிறீங்க. அதை விட இந்தியா வந்து காலத்தே காலம் அந்த என்ன இதில் வந்து என்ன டென்னிஸில் வந்து அங்காலும் மிஞ்சாலும் வந்து பந்து பறக்கும். அது மாதிரி எந்த பக்கத்துக்கு பந்து போகுதோ அந்த பக்கத்துக்கு பந்து அடித்தாலும் மெத்த பக்கத்துக்கு போகும். அது மாதிரி இந்தியாவிலேருந்து பந்து பறக்க பிறக்க அந்த பந்துகளை பொறிக்க பொறிக்கணும் வந்து இதுதான் எங்களை அரசியல்னு பேசிக்கொண்டிருக்கிறீங்க. எங்கே உங்களுடைய அந்த சுயமாக சிந்திக்கின்ற தன்மை, அதான் தன்னாட்சியினுடைய அடிப்படை. தன்னாட்சி என்பது முதல்ல வீட்டில் வர்ற விடயம். வீட்டில் வந்து நான் வந்து என்னையும் நான் வந்து ஆளுமைப்படுத்தி என்னோடு இருக்கின்ற மற்றவர்களையும் சமத்துவமாக ஆளுமைப்படுத்தினால்தான் அதுதான் தன்னாட்சி. வீட்டில் அந்த தன்னாட்சியை பழகினால்தான் பிறகு வந்து சமூகத்தில் தன்னாட்சி வரும். ஆனால் இதில் பற்றி கதைக்க போனால் நேரம் எடுக்கும். என்ற எங்களுக்கு வீட்டிலும் அந்த தன்னாட்சியை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய சமூக முறைகள் இல்லை. அதே நேரத்தில் ஊரிலையும் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமாக கடவுள் நம்பிக்கை என்ற கொண்டவர்கள் என்ற முறையில் அந்த கோயில்களோ ஆலயங்களோ அதை செய்ததில்லை. இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு வந்து அந்த இஸ்லாமிய மத ஃப்ரீடம் என்பது எப்பொழுதுமே அவர்களுடைய மண்ணையும் அவர்களுடைய அதிகாரத்தையும் பாதுகாக்கிற தன்மை கொண்டதாக உலகங்கள் இருக்கிறதா இல்லையா? யாராவது சொல்லுங்கள், இந்த ஒரு இடத்துலயாவது இஸ்லாமிய மதப்பீடம் வந்து அந்த தன்மையிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா? உங்களுடைய மண் உங்களுடைய ஆட்சி குறிக்காது, இந்த தன்மையிலிருந்து இஸ்லாமிய மதப்பீடம் வேறுபட்டிருக்கிறா? இல்லை. அதுதான் இன்றைக்கு ஈரானை வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேலை கொண்டு அர்ப்பிச்சாலும் கூட இன்றைய காலம் ஈரான் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய சேதங்களும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய அந்த பலமாக மக்கள் இருக்கின்றார். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த மதப்பீடம் மக்களை வந்து அந்த மாதிரியாக கோயில்லாவில் குடியிருக்க வேணாம் என்று அவையார் சொன்னார். உண்மையான ஒரு வசனம், அந்த கோயில் வந்து அந்த மக்களுக்கான அந்த ஆட்சி அதிகாரத்தை, அந்த மக்களுக்கான அந்த பொருளாதார வளத்தை, அந்த மக்களுக்கான அந்த சமூக நீதியை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது இந்த கோயில். இந்த சமயத்தை சேர்ந்த கோயிலாவது அந்த தன்மை இருக்கிறதா? அது இல்லை என்பதுதான் இந்த ஒரு அரசியல் வெளிப்பாடாக இந்த தேர்தல் காலத்தில் பார்க்கிறோம். ஆனபடினால இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இல்லை. அதாவது எங்களுக்கு எல்லாமே
ஏற்கனவே சொன்னீர்கள், தமிழர்கள் வந்து அறிவினுடைய உச்சம், அந்த அறிவினுடைய உச்சமாக இருந்தபடினால்தான் எப்பயோ பிரச்சனை தெளிவாக சொல்லியாச்சு. அதாவது நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் இந்த எங்களுடைய தாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நாங்கள் பாதுகாப்பான அமைதியான வாழ்வை வளர்ச்சிகளுடன் வாழ விரும்புகிறோம். இது எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தன்னாட்சி என்பதாக நாங்கள் கருதி செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு சமானமாக நீங்கள் வேறொன்றை கொண்டு வரலன்னா கொண்டு வாங்க. அதுக்கு சமஸ்தீனு சொல்லாதீங்க, ஒற்றியாட்சின்னு சொல்லாதீங்க, கூட்டாட்சின்னு சொல்லாதீங்க, ஒன்றியாட்சின்னு சொல்லாதீங்க. எங்களுக்கான அந்த தன்மையை இது தர முடியுமோ அது நாங்கள் தான் வெளிப்படுத்த வேணும். எங்களிடம் வந்து கதையுங்கள், எங்களை அழைத்து கதையுங்கள். இவ அனுரகுமார சிசனாக்க சரியான முறையில் செயற்படுவதாக இருந்தால் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் மலைய மக்களையும் அழைத்து ஒரு இடத்துலேயே இருந்து பேசுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன அச்சம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே இந்த அச்சத்தை வளர்த்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இலங்கை தீவை பாதுகாக்க, இலங்கை தீவின் மக்கள் என்றவர்க்க நாங்கள் எல்லாரும் ஒருவேற இல்லை, ஆனால் எல்லோருக்கும் அந்த இலங்கை தீவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அந்த இலங்கை தீவு இல்லாமல் போச்சுன்றால் நீங்களும் வாழ முடியாது, நாங்களும் வாழ முடியாது, எல்லாருக்குமே அது இல்லா இல்லை ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் அப்படின்னா நீங்கள் இந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரண மக்களை கூப்பிடுங்கள், கூப்பிடுற இடத்துல உட்கார வையுங்கள். அப்படி உட்கார்ந்தால் அவர்கள் தங்களுக்கிடையில் இருக்கிற இந்த மீனவ பிரச்சனையில கூட நீங்கள் எதற்காக வேண்டி இந்தியாவினுடைய கட்டமைப்புகளோடு பேசுகின்றீர்கள். இலங்கை மக்களையும் இந்திய மக்களையும் ஒரு இடத்துல ஏற்றி வச்சு உனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கதை, அந்த கடல் வந்து குறுகிய கடல், அந்த குறுகிய கடலுக்கு வந்து பயணிக்கல சிக்கல் வேறும், அதுக்கான ஒரு முறைமையை தோற்று வைக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கான முறைமையை எங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி தன்மையும் முறைமைத்தன்மையும் ஏற்ற நிலையில் நாங்கள் இலங்கை தீவுக்குள் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், நீங்களும் அவ்விதம் ஏற்படுத்த வேண்டும் தான் நெடுகிலும் சொல்கின்றோம். அதாவது வந்து இந்த மேலே இருக்கிறவர்கள் இப்போ உள்ளுக்குள்ள வந்து அந்த பூமிக்கு இந்த பூமிக்கெல்லாம் கொடுத்து காசு சேர்த்து மாறித்தால் மக்களுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஏழ்மைக்கிலும் வரி கட்டி கொண்டு கேட்கல, வரி கட்டாமலே சோசுக்காரர்களை இறக்கி ஓடின மாதிரித்தான். உங்களுக்கு எப்படி அந்த மனச்சாட்சி வந்தது? அங்கே இருக்கிற சாதாரண மகன் வந்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அந்த நேரத்திலும் தன் உழைக்கிற காசில் ஒரு கொஞ்சத்தை வந்து வரியாக கட்டி கொண்டிருக்கிறான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி சோசுக்காரர்களை இறக்கி அந்த சோசுக்காரர்களில் நீங்கள் ஊர்வலம் வந்தீங்க? அதான் உங்களோட மனநிலை. உங்களோட மனநிலை என்ன என்பது உங்களோட செயல் தான் தெரியும். அதால் வந்து மக்களை பார்த்தால் செயல் தெரியும், மக்களை பாருங்க, மக்களிடத்தில் முடிவு இருக்கிற தீர்வு இருக்கிறது. தீர்வு என்ன? நாங்கள் எங்களோட மண்ணில் வாழ வேணும்ன்றதான் தீர்வு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நீயும் நானும் உண்டாக முடியாது, ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்க முடியாது. அப்படி ஆணையும் பெண்ணையும் உண்டாக்க முடிக்கிறது தான் எங்கள் குடும்பங்களில் நாசமாகிறது. ஆணான் தான் பெண் பெண் தான் அந்த ரெண்டு ஆட்சிலும் வந்து ஒருவருக்கு ஒரு இணைஞ்சு வாழ்றது மூலமாக குடும்பத்தை முன்னெடுக்க வேணும். அதேமாதிரி தமிழர் தமிழர் தான், சிங்களவர் சிங்களவர் தான், நாங்கள் அந்த தீவில் வந்து எங்களுடைய ஆட்சியை நிறுவிக்கொண்டு அந்த தீவை பாதுகாக்க வேணும். இந்த உண்மையை சாதாரண உண்மையை சொல்றதுக்கு சாதாரண மக்கள் தான் தலைவர் அணிக்க வேணும். தேசிய தலைவர் அடிமட்டத்திலிருந்து உருவாகி வந்து ஒரு சாதாரண குடிமகன், அவர் எந்த விதமான ஒரு பணக்கார பாரம்பரியத்திலோ அல்லது வந்து மேலநாட்டு கல்வி முறைகளிலோ உருவாகி வந்த ஒருவர் அல்ல. அந்த மண்ணினுடைய மகன், மண்ணை பாதுகாத்தார். அதுவே நீங்கள் எல்லாரும் மண்ணினுடைய மக்கள், நீங்கள் எழுந்து வந்து பாதுகாதுங்கள், அதை மக்களிடத்தை ஒப்படைங்கள், மக்களிடத்தின் பிரதிநிதியை தெரிவிங்கள். இந்த முறை அரசு சொன்ன மாதிரி இந்த முறை சென்றது எல்லாரும் நீங்கள் தலைவனாக வச்சீங்க, இருக்கிறவர்கள் நாங்கள் தலைவராகவே இருக்க வேணும்னு நிற்கிறார்கள். ஒரு பக்கத்தில் நான் தலைவனாக வேணும் என்று இந்த தேர்தலில் குறுக்கு வழியால் அந்த பாராளுமன்றத்தில் வேண்டா தான் தலைவர்கள் நிற்கிறீங்க, அவன் இந்த தலைவரை இதைவிட்டு போனால் நான் தலைவனே இல்லைன்னு நிற்கிறான். இதை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அங்கே சிங்கள கட்சி அப்படி இல்லை. 15ஆம் தேதி காலம்புரை இருந்து பாருங்கள், 15ஆம் தேதி காலம்புரை ரணிலும் அன்னிரகுமார சிசனாக்காவும் மகிந்தாவும் மகிந்தா சார்பாக சிலவர் நாமல் ராஜபக்ச போக்கூடும் அதே நேரத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா கைகுலுக்கி அப்பே ரஷ்ய அப்பே ராச்சிய அப்பே ஜாதி என்று சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கள். எங்களுடைய நாடு, எங்களுடைய இனம், எங்களுடைய மதம் உண்டு. 15ஆம் தேதி காலம்புரை வேணும்னா பதவியை கேட்கல, அன்றகுமார சிசுநாயக்க பதவியை கேட்கல, ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை வந்து மிக அருமையான முறையில் பாதுகாத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவர் வந்து எந்த விதமான ஒரு வன்முறையும் இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை செய்ததற்கும் அவர் போற்றி அந்த ஆட்சி ஏற்கனவே சொன்னார சொல்ல இல்லையா? நீங்க யாராவது சொல்லுவீங்களா? உங்களில் இருக்கிற ஒருவர் வந்து அந்த ஒரு கடமையை செய்துவிட்டு போயிருக்கல. இப்ப வந்து ஒரு நிலையில பார்க்க போனா நீதியரசர் ஆதரவாளர் அல்ல, நீதியரசர் ஒரு 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 இதை என்னத்தை மது பெர்மிட் எடுத்து கொடுத்து விட்டார் என்பதற்காக அவர் எதற்காக கொடுத்தார்?
அவர் ஒரு நீதியரசர், அவருக்கே தெரியும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுறதா இருந்தால் அந்த இன்டென்ஷன், அந்த செயலை செய்வதற்கான நோக்கம் என்னென்ற பொருத்தம் அந்த செயல் குற்றமாக மாறும். அப்போ அவரை பேசவே விடாமல் அந்த ஒரே ஒரு சொல்லை வச்சுக்கொண்டு அவரை அரசியலிருந்து விளக்குறதுக்கான ஒரு செயற்பாடு செய்ய பார்க்குறீங்க. இது உங்களுடைய சாதாரண போக்கு. அதாவது ஒரு மனிதனை, தனி மனிதனை மூலையில் கொண்டு வந்து ஒதுக்கி அந்த மனிதனை விளத்துவதன் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு அவன் செய்கின்ற சேவையிலிருந்து விளத்தீர்கள். நான் நீதியரசர்கள் பல விஷயங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டவன் இல்லையென்னு சொல்லவில்லை. நீதியரசர் அரசியல் பணியாற்ற கூடாத கருத்தங்களுக்கு இல்லை. ஒரு தவறு செய்திருந்தால் தவறு நிப்பாட்டுங்கள். அதை ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றி பெர்மிட் எடுத்து கொடுத்து தேசிய பிரச்சனை சொல்லி கொண்டு வராதீர்கள். இப்படித்தான் ஒரு விஷயத்தையும் செய்கிறீர்கள் என்று அவர் இப்பொழுது சரியான முறையில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்துக்கள் மிக சரியானதாக இருக்கின்றது. செயற்படுத்துவதில் எல்லாருக்கும் பலவீனம் இருக்கின்றது. பலவீனங்களை சுட்டுக்காட்டுங்கள். எதுக்காக சொல்றோம் என்றால் எங்களுக்குள் மக்களிடத்திலே தலைமை இருக்கின்றது, மக்களிடத்திலே கொள்கை இருக்கின்றது. மக்களை நீங்கள் வாழவிட்டால் அது அதுக்குத்தான் இப்பொழுது மக்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது. மக்கள் இந்த தேர்தலில் எடுக்க போற முடிவு அதற்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். மக்களுடைய கையில் அதிகாரம் பெற வேண்டும், மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தேசிய தலைவர் அவர்கள் ஒரு 13 பேரோட பெரிய பொருளாதார பலமும் இல்லை, பெரிய மனித வேலையும் இல்லை. ஆனால் மக்கள் தொடங்கினார்கள். யாராவது இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேசிய தலைவர்கள் 72 78 மட்டும் 6 வருஷங்கள். இப்ப நீங்க ஒரு அருமையான கதையை சொன்னார், இந்த பின்னோக்கி போதல். பின்னோக்கி போதல் என்பது விசையை ஒருமுகப்படுத்தி பின்னுக்கெடுக்கிற ஒரு செயல். பின்னுக்கு எடுத்தால்தான் அந்த விசை வந்து வேகமாக பாயும். அம்பை நாங்கள் பின்னோக்கி இழுத்துத்தான். ஆனால் அது அம்பு இழுக்கிற பொழுது என்ன பிரச்சனை என்றால், நீங்க இலக்கு இல்லாமல் பின்னுக்கிழத்தீங்கள் என்றால் அம்பு போய் எல்லாத்தையும் அழைச்சி விட்டுரும். அதேமாரி புலி வந்து பின்னுக்கு பதுங்கி கொண்டு போறது என்னத்துக்கு என்றால், புலியுடைய வரலாற்றிலேயே பெண் புலி கற்பமாகச்சுன்னு சொன்னால் அதை மையமாக வச்சுக்கொண்டு மத்திய புலிகள் எல்லாம் ஒரு 3 மைலுக்கு சுற்றி வர படுத்திருக்கும். படுத்திருந்து அந்த அந்த பெண் வந்து அந்த அந்த பெண் புலி குட்டிய என்பதற்கான பாதுகாப்போடு இருக்கும். அப்படி இருந்து போட்டு ஏதாவது ஒன்று வருது, அப்போ ஒன்றையும் பாயுங்கள். அப்ப இங்க பின்னுக்கு போறது முன்னுக்கு பாயறதுக்கா இருக்க ஒண்ணுமே ஒழிய முன்னுக்கு இலக்கு என்ன செய்யாவிட்டால் பாயறதுக்குரிய எதுவுமே இல்லை. இப்ப இது நடந்த பிரச்சனை இலக்கு சீரழிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்குதான் எங்க இந்த ஊடகத்துக்கு கூட இலக்குன்னு பேர் வைக்க வேண்டிய தேவை வந்தது. என்னன்னு சொன்னா, இலக்கு சீரழிச்சு போட்டு இலக்கு மக்கள், மக்கள்கிட்ட இருந்து அதிகாரம் பெறப்பட வேண்டும், மக்கள்கிட்ட இருந்து அவர்களுக்கான தேவைகள் உணரப்பட வேண்டும். அதன் இலக்கு மக்கள் என்றதை மறந்து போய் உங்களுக்கு வந்து பிற நாடுகள் இலக்காக வருகிறது, பிற கொள்கைகள் இலக்காக வருகிறது, நீங்கள் நெச்ச மாதிரி வாயில கதைக்கிறது எல்லாம் இலக்காக வருகிறது. அது மாத்திரம் இல்லை, இளைஞர்களும் அப்படித்தான். இளைஞர்கள் வந்து அவரவருடைய துறைகளில் நின்று பணியாற்றுங்கள். அதாவது வைத்தியத்துறையில் இருப்பவர் வைத்தியத்துறையில், பொறியியல் துறையில் இருப்பவர் பொறியியல் துறையில், சட்டத்திறனியாக இருப்பவர் சட்டத்திறனியாக அந்தந்த துறைகளுக்குள்ளான பயனாற்று பணியாற்றும் பொழுது உங்களுடைய திறமை முழு அளவில் படிப்படும். இல்லாட்டியும் போய் நீங்க 3 வருஷம் 5 வருஷம் பல்கலைக்கழகத்தில் மக்களுடைய வரிப்பணத்தையும் நாசமாக்கி ஏன் படிச்ச நீங்க படிச்சு போட்டு இன்னொன்றுகளை வாரிங்க. அப்படி வராது இங்க ஒரு காலம். இப்போ கால்மார்க்ஸ் வந்து எலெக்ஷன் கேட்டிருக்கலாமே, கால்மார்க்ஸ் எலெக்ஷன் கேட்டிருந்தா அந்த காலத்தை தொழிலாளர் முழுக்க வாக்களிச்சிருப்பாரு. லீன் வந்து அப்படி இல்லாட்டி வந்து இந்த புரட்சி முறையை வேணாம்னு சொல்லி மைனரிட்ட போய் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. கணக்கு வேண்டாம். ஜேசுநாதர் கூட அந்த நேரத்தில் இருந்த அந்த யூத பரம்பரையில வந்தவர், யூத அரச பரம்பரையில் வந்தவர், அப்ப இருந்து அந்த மேலாதிக்கத்தோடு இணைந்து நின்று கைகோர்த்து இப்ப ஈசா வந்து நடனமாடுற மாதிரி நடனமாடி போயிருக்கலாமே. அப்படி இல்லை, அது வந்து சாதாரண மக்கள்கிட்ட போனார்கள், சாதாரண மக்கள் அழைத்தார்கள். மக்களுடைய தன் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அந்த தேர்தலுக்கு பிறகாவது தமிழ் மக்களுடைய பலம் பொருந்திய ஒரு சிந்தனை கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குங்கள். திங்க் டேங்க் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற எந்த பிரச்சனையும் எடுத்து அந்தந்த துறைகளை கூட ஆராய்ந்து, நான் எல்லா துறையிலும் ஆராய முடியாது, ஆனால் ஏதோ இறைவனுடைய செயல் வந்து நான் 7-8 டிகிரியை செய்த காரணத்தினால அந்த பின்னணியிலிருந்து 6000 அதை விட்டு போட்டு அந்த டிகிரி கூட தேவையில்லை, மனிதன் தேவை. அது மனிதரை பாருங்கள், அந்த அந்த தாய்மாரை பாருங்கள். நேற்றைக்கு ஒரு காட்சியை பார்த்தோம், 2 மாவீரர்களுடைய தாய், அந்த தாய் ஒரு வீழ்ச்சியாளர் இருக்கிறார். அந்த வீழ்ச்சியாளர் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுகள் கூட அரும்பி பார்க்காத நிலை இருக்கின்றது. அந்த அந்த தாயினுடைய இன்னொரு மகள் இந்தியாவில் இருப்பதாக இங்கே இருக்கின்ற கூட அறிய முடியாத தாய் துடிக்கின்றார். இப்படியான ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர்களை இன்றெடுத்து தந்து அந்த மரபை அந்த அந்த சமுதாயத்தையும் நாங்கள் கவனிக்காமல் இருக்கிறோம். உங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோரை, உங்களுடைய மாவீரர்களுடைய குடும்பங்களை முழு அளவில் வந்து இந்த 15 வருஷத்தில் எவ்வளவு தூரத்துக்கு முன்னேற்றினீர்கள் அதை யாராவது கட்சிக்காரர்கள் வந்து சொல்லுங்கள். இங்கே கட்சிக்காரர்கள் சொல்லுங்கள், மனித அடிப்படையில் சொல்லுங்கள், இந்த இந்த அடிப்பில் நாங்கள் முன்னேற்றினோம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு பணியாற்றி இருக்கின்றீர்கள். அப்படி இல்லாமல் அந்த அந்த தங்களுடைய வாழ்வியை அர்ப்பணித்த அந்த
தெய்வங்களுக்கு உங்களால் வந்து வழிகாட்ட முடியவில்லை, நீங்கள் வந்து மண்ணுக்கு வழிகாட்டுவதால் நடிக்கின்றீர்கள் என்பதுதான் உங்களுடைய இந்த கருத்து. ஆனவடியினால் தான் இறமையா இல்லை அடிமையா என்பது மக்கள் தீர்மானிக்கிறதுக்கான நாளாக அந்த நிலை கூறுகின்றோம். நன்றி மாஸ்டர், நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நிறைவாக அரசர்களே, மாஸ்டர் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எத்தனை தடவைகள் பேசியிருக்கின்றோம் இது தொடர்பாக. அதாவது ஒரு சிதைந்த நிலை இருக்கின்றது, சேறு பூசுகின்ற தன்மை, சரியான திட்டம் இல்லை, சரியான வழிகாட்டல் இல்லாத நிலை இருக்கின்றது. இனம் விடுதலை பெறுவதற்கு முன்னர் இப்போ இந்த 14 ஆண்டுகளில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற விட்டிருக்கின்ற இந்த நிலைமை, இதிலிருந்து எவ்வாறு தமிழ் மக்கள் விடுதலை பெறுவது? அதுக்கு மாஸ்டரே தெளிவாக கூறிவிட்டார். ஒருவரை ஒருவர் சேரடிப்பது, இழுத்து விழுத்துவது, அதுகளை எல்லாத்தையும் விடுத்து விட்டு, இப்ப யூரிசம் கேட்டதும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லோரும் ஒரே கொள்கையுடன் நிற்கிறீர்கள், பிறகு ஏன் பிரிந்து நிற்கிறீர்கள்? சரி, பிரிந்து நின்றாலும் பரவாயில்லை. உங்களுக்கு தெரியும், தமிழ் பொது வேட்பாளர் நின்ற போது சிங்கள கட்சிகளை தாக்கிய தமிழர், சிங்கள கட்சிகள் தாக்கி பொது வேட்பாளர் சிங்கள கட்சி பொது வேட்பாளர் சிங்கள கட்சிகள் தாக்கியதை விட தமிழர்கள் தாக்கிய காயம்தான் அதிகம். நீங்கள் அவரை ஆய்வு செய்து பார்த்தால், அவரை தாக்கிய அம்புகளில் 999 அம்புகள் தமிழர் வைத்தவையாக இருக்கலாம், ஒரே ஒரு அம்பு சில வலை சிங்களவர் வைத்தவதாக இருக்கலாம். அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு எத்திக்ஸ், அந்த தேர்தலில் போட்டியிடுபவரை சக போட்டியாளராக பார்க்கின்ற ஒரு தன்மை கூட சிங்களவர்களுக்கு இருந்திருக்கு. இப்ப பாருங்க, மாச கூறினார் இந்த விக்னேஸ்வரன் பார் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தவன், எதை தூக்கி வைத்து எப்படி கரெக்ட் அசாசினேஷன் பண்ணுவது என்றால், என்ன கிடைச்சாலும் எரிஞ்சு போடுவீங்களா? முதல்ல அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இங்கிருந்து நான் பார்த்தேன், பெற்றுமுளவான இது பார் லைசன்ஸ் கொடுத்தது, பார் லைசன்ஸ் கொடுத்தது என்று. ஆனால் பார் லைசன்ஸ் கொடுத்தது கொடுத்தது என்று கத்துறவர்களில் 99% இங்க ஆஃப் லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆஃப் லைசன்ஸுக்கும் பார் லைசன் பாருக்கும் என்ன? சரி, அங்க நிவாரணம் கொடுத்து அங்க சாப்பிட்டதுல அறவாசி, இங்க ஆஃப் லைசன்ஸ் வச்சிருக்கிறார்கள், கொடுத்தா காசு. சரியோ? சரி, ரணில் விக்ரம் அனுர்குமார திசாநாயக்கா வந்துட்டார், விக்னேஸ்வரன் பார் லைசன்ஸ் எடுத்துட்டார் என்றால், அனுர்குமார திசாநாயக்கா இல்ல பாரையும் மூடிட்டாரா தென்னிலங்கையில? இல்லத்தானே, கிடக்குத்தானே. பாரை மூடி போட்டு அவரே பிச்சு எடுக்கணும், என்ற அதுதான் வருமானம் கூடினது. இப்ப தமிழகத்துல நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், குடிமக்கள் தான் குடியரசை காப்பாற்றுகிறார்கள், குடியரசும் குடிமக்களும் அப்படித்தான். அப்ப நீங்கள் சரி, விக்னேஸ்வரன் பார் லைசன்ஸ் எடுத்துட்டாரு சொல்ற நீங்கள், அதை ஏன் அனுர்குமாரதிசாநாயக்கா தென்னிலங்கையில் உள்ள பார் அத்தனையும் மூடவில்லை என்று கேட்கவில்லை தானே? அப்ப விமர்சனத்திலும் பக்கச்சார்பு தான் இருக்கின்றது. எதை பேசுகிறோம், எதை நீங்கள் வேறு சொல்லலாம். அவர் அரசியல் பேசவில்லை, இந்த அரசு இதை காணாமல் போன மக்கள பிரச்சனை, எங்கட நாட்டின் எங்கட தமிழர் தேசத்தின் பொருளாதாரம், மீன்பிடி மீனவர்களின் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, இவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுகளை தீர்க்கவில்லை, அதுகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு என்னத்தை தூக்கி எதைக்கு அடிக்கிறீர்கள்? அது அப்ப என்னென்று சொல்ற, இதுதான் உங்களை நீங்களே மலினப்படுத்துவது. இப்ப இந்த பார் லைசன்ஸ் விக்னேஸ்வரன் எடுத்துட்டு போய் நீங்க ஜூலி சங்கிட்ட சொல்லுவீங்களே, ஏன்னா அமெரிக்கால முழுக்க பாருவன். இப்ப அவனுக்கு அவனுக்கே அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப மற்றது யாழ்ப்பாணத்துல எத்தனையோ பார் இருக்குதான். இப்ப ஒரு பாரும் இல்ல, இப்பதான் திடீரென்று ஒரு சாராய கடையை ஓபன் பண்ணிட்டாரன்றா நாங்கள் யோசிக்கலாம். அங்க ஏற்கனவே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட அங்க எல்லாம் இருந்தது, தவறனைகள் இருந்தது, இதுகள் இருந்தது, லைசன்ஸோட இருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருந்தால்தான் அது குற்றம். பார் லைசன்ஸ் எடுப்பது குற்றம் இல்லை. அப்ப அவரும் அவருக்கு அது அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். யார் ஒரு பெண் தனது வாழ்வாதாரம் இல்லை, இப்ப மாஸ்டர் கூறியது போல 80,000 பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இப்ப ஜூலிசாங் அங்கு போன போதும் US-8 ஊடாக பல பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களின் தொழில் முயற்சிகளுக்கு வழங்கிய ஆதரவுகள், அவர்களின் தொழில் முயற்சிகளையும் போய் அவர்களுடன் இணைந்து படங்களையும் எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்கிறார். அது எல்லோரும் செய்வதுதான், அது அமெரிக்காவும் செய்வது, எல்லோரும் செய்வது. அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார், நான் எடுத்துக் கொடுத்தேன். அது அவா என்னை ஏமாற்றினால் அதை என்னை அது நான் செய்த பிழை இல்லை என்று. முதலாவது என்ன, நாங்கள் ஒருவரை குற்றம் சுமத்தும் போதோ அல்லது என்ன செய்யும் போதோ நீங்கள் ஒரு காரணம், ஒரு எத்திக்ஸ் வேணும் என்று கூறுவது. அதைத்தான் நான் கூறினேன், பொது வேட்பாளருக்கு எய்யப்பட்ட அம்புகளில் 99 தமிழர்களால் எய்யப்பட்டது, ஒன்றே ஒன்று தான் சிங்களவன் எதிர்ப்பான். அதுவும் சிங்கள வேடத்திலிருந்து தமிழர் தான் இதானது தெரியாது,
இல்ல இதுகளிலிருந்து நாங்கள் திருத்திக் கொள்வோம். திருந்தி ஒரு காத்திரம், ஒரு ஆக்கப்பூர்வமானதும், ஒரு என்னென்று சொல்வது அறிவுபூர்வமான விவாதங்கள், அதுகளின் ஊடாகத்தான் இந்த சமூகத்தை கட்டிய வளர்க்க முடியுமே தவிர, மூடத்தனமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் 2024 ஆண்டிலிருந்தும் கதைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் இன்னும் இன்னும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் இப்ப கூறுறதா ஞாபகம் பெறுது, சிங்கள வேடத்தில இருந்து செண்பக பெருமாள் தான் சம்புவால் குமாரை என்ற பெயர்ல ஜாழ்ப்பாணத்தை 17 ஆண்டுகளாக ஆண்டது. அது வரலாற்றுல ஜாழ்ப்பாணம் அறிவப்பட்டிருந்தது இன்னொரு சிங்கள ஆட்சிகளன்றது, அங்க வந்தது வந்து செண்பக பெருமாள் என்ற பராக்கிரமான வளர்ப்பு தமிழன்தான் வந்தார். இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது தமிழர்கள் தான் சிங்களவர்களும் சிங்கள கட்சிகளும் கூட இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் வழிகாட்டுகளா என்பது கேள்வியாக இருக்கின்றது. என்ன ஜாழ்ப்பாணம் ஒரு விதமாக பேசிவிட்டு கொழும்புக்கு போனோன்னு கொழும்பு வட்டம், அந்த கொழும்பு வட்டத்துக்குல அப்பே சகோதரியான்னு கை கொடுக்கலாம் நாங்கள் செய்கிறீங்க சரியா? அது அந்த நாளில் நடக்கிற விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஜூலி சங்க பற்றி சொல்லியிருக்கல, இதைத்தான் பிரித்தானிய மன்னர்களும் கூறினார்கள், நாங்கள் கடந்த காலத்துக்குள் போக முடியாது. சரி, கடந்த காலத்தில் தவறுகள் இருக்கலாம், கடந்த காலத்தில் பிரச்சனை இருக்கலாம், கடந்த காலத்துக்கு அவர்களால் நீ போக முடியாது, அமெரிக்காவிலும் போக முடியாது, பிரித்தானியாவிலும் போக முடியாது. அவர் ஒன்று சொல்கின்றார், சொல்கின்றால் நீங்கள் வரலாற்றின் அடிப்படையில் உங்களுக்கான எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற பொழுது அந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் துணையாக இருப்போம் சொல்ற வசனத்தை வழியா பிரிஞ்சு கொள்ளுங்க. கடந்த காலத்துக்குள்ள போய் அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும், இந்தியா மன்னிப்பு கேட்கணும் சொல்லி ஒரு பெரிய யோசனை இல்லை, போக மாட்டாங்க கேட்கவே இல்லை, அது நடந்து முடிஞ்சது அவ்வளவுதான். அந்த நேரத்தில் நாங்கள் நடக்காதபடி பார்த்துருக்க வேணும் மக்கள், அது எங்களுடைய பிரச்சனை, அது இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் புதிய காலத்தை கட்டி எழுப்புங்க. புதிய காலத்தை கட்டி எழுப்பைக்குல எங்களுக்கு தெரியுது, நாங்களும் பிளவிட்டோம்ல தெரியுது, அப்ப நான் உங்களுக்கு துணியா வந்து நிற்பேன். அது பொருளாதார துணியாக இருக்கலாம், அறிவியல் துணியாக இருக்கலாம், அரசியலுக்கு வராத துணியாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதைத்தான் அவர்கள் செய்கிறார். இப்போ ஜூலி சங் வந்து பார்த்தீர்களா இருந்தால், இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களை கூட அடிக்கடி போய் சந்திக்க வரலாற்றை பார்க்கலாம் என்று அவருடைய மனச்சை வச்சுக்கு அது ஒரு விருப்பமாக இருக்கலாம். இப்போ சந்திக்க தன்மையோடு இருக்கானாங்க, அமெரிக்காவை பாட்டு பாடுறோம் சொல்லிவிடாதீங்க, அமெரிக்கா தவறுகள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாளைக்கு சொல்ல போறீங்க நாங்கள் நீயரசு பற்றி கழிச்ச அப்படின்னாங்க, நாங்கள் வந்து தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஆதரவாக அளிக்கிறோம் அப்படி சொல்ல இல்லை. அவர்களுடைய தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு என்ற அந்த கோட்பாடும் தேவையற்றது, அதுக்கு மேலால தேசத்தில் நிறைவிட்டோம் சொல்றோம். அதனால எவரையும் நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் வந்து பின்னால போறோம் கால் கழுகிறோம் என்ற கதையை நிப்பாட்டுங்கோ. அப்படி நீங்க சொன்னாலும் கூட அது எங்களுக்கு பரவாயில்லை. என்ன சொன்னா மக்கள் இவ்வளவாயிரம் உயிர்த்தியாகங்களை உடைத்து விட்டோம் என்று கூறினார்கள். இதுதான் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற நிலைமை. ஒருவரை ஒருவர் சேறு பூசுவதும், ஒருவர் மேலே வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற அந்த எனர்ஜி, இவற்றை தமிழ் மக்கள் படுகின்ற பிரச்சனைக்கு கொடுப்பார்களாக இருந்தால் இந்த இனப்பிரச்சனையை இவ்வளவு காலத்துக்கு முன்னதாக கொண்டு வந்திருக்கலாம். ஒன்றே ஒன்று தான் நான் கூறலாம், வானொலியில் கூறி கலைத்து விட்டேன். ஒரு சரியான ஃப்ரேம்வொர்க், ஒரு பொதுவாக இருக்க வேண்டும், பொதுவான திட்டம் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் கூறுங்கள், திங்க் டேங்க், திங்க் டேங்க் இருந்தால் தான் ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தா போய் அனுக்குமார சிசுநாயக்க வந்து படம் எடுத்திருக்கிறார். ஏன் படம் எடுத்திருக்கிறார்? நாளைக்கு வந்து அவரிடத்தை இருந்த மீதாக அவர் பதவியை எடுத்துக்கொண்டு ஏறி உட்கார வேணும். இதே மனநிலையை வந்து சரியோ, தேசியத்துக்காக உழைப்பவர்கள் கைவிடுங்கள், நீங்கள் எந்த ஒரு வெளிநாட்டையோ அல்லது எந்த வேறு சக்தியோ போய் நிற்காது, எங்களுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்கிறது, தேசிய தலைவர் என்ற சக்தி, ஒரே ஒரு பலம் தான் இருக்கிறது, மக்கள் என்ற பலம். இது ரெண்டையும் இணையுங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவீர்கள். உண்மையாக நான் அதான் வானொலியில் கூறுவது போல், ஒரு சரியான திட்டம் இருக்க வேண்டும், சரியான ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும், வழிவரப்பு இருக்க வேண்டும், செயல் திட்டம் இருக்க வேண்டும், ஆலோசனை குழு இருக்க வேண்டும், பொதுவாக இருக்க வேண்டும். இவை இல்லாமல் தமிழ் மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், நீதியரசராக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக, இவர்கள் யாராவது சொல்வார்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இனப்பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து தருகிறோம் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதை தான் என்னால் கூற முடியும்.
அவர்களோட ஒரு சரியான திட்டத்தை கேளுங்கள். வாக்கு கேட்டு வரும்பொழுது கேளுங்கள், என்ன வைத்திருக்கிறீர்கள், இதுவரையில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும், நாங்கள் இதுவரை காலமும் கூறிக்கொண்டு வந்தது உண்மை நிலையை அவதானித்து உயிருடைய உறவுகளுக்கு நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கருகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞ்சானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர், நன்றி வணக்கம் அரசு. நன்றி வணக்கம்.